ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கஸ்டம்ஸ்லேருந்து ஜாப் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேன்டீன் டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹல்வாய் கம் குக். ஸோ இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, எஸ்சி கேண்டிடேட்டுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 21,700லேருந்து 69,100 வரைக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணால் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் டிப்ளமோ இன் கேட்டரிங் பண்ணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் 2 வருடம் பணி அனுபவம் தேவைன்னு சொல்கிறாங்க. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த செகண்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளர்க் போஸ்ட்டு. இந்த கிளர்க் போஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அது டைப் ரைட்டிங் உங்களுக்கு தெரியும். டைப் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இன் இங்கிலீஷ்லையும், 30 வேர்ட்ஸ் பர் மினிட் இன் ஹிந்திலையும் நீங்கள் டைப் ரைட்டிங் பண்ணணும் கம்ப்யூட்டரில். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு 10,500 கீ வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டர் கீபோர்டில் இங்கிலீஷ்க்காக. ஹிந்தினா 9,000 கீஸ் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், 5 கீ இருக்கிற வேர்டாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த தென் இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாயிலேருந்து 63,200 ரூபா வரைக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க. அந்த தென் தேர்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டீன் அட்டண்டன்ட். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதில் 3 போஸ்ட் அன்ரிசர்வ்டுக்கும், 2 போஸ்ட் ஓபிசிக்கும், 1 போஸ்ட் இடபிள்யூஎஸ்க்கும், 1 போஸ்ட் எஸ்சிக்கும், 1 போஸ்ட் எஸ்டிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அனைத்து பிரிவினருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டை பிரித்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாயிலேருந்து 56,900 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க 7th CPCன் படி. அண்ட் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலண்ட் ஃப்ரம் ஏ ரெகனைஸ் போர்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஸ்டேட் போர்ட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணால் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் அடுத்தா பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அந்த தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் வந்து மேக்ஸிமம் லிமிட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த தென் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன். இந்த எக்ஸ் சர்வீஸ்மேனுக்குலாம் பார்த்தீங்கன்னா 3 வருடம் வயது தளவு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மிலிட்ரியில் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 8 இயர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 8 இயர்ஸை வந்து உங்கள் டோட்டல் இயர்லேருந்து, உங்கள் டோட்டல் வயதுலேருந்து மைனஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஒரு 40 வயசு இருக்குது, நீங்கள் ஒரு 8 வருஷம் மிலிட்டரி ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த 40ல வந்து 8 வருஷம் மைனஸ் பண்ணுறாங்க. மைனஸ் பண்ணால் உங்களுடைய வயசு பார்த்தீங்கன்னா 32 கணக்கு பண்ணுவாங்க. அந்த 32 ப்ளஸ் ஒரு 3 வருஷம் வந்து உங்களுக்கு அந்த வயது தளவு கொடுப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து எக்ஸர்வீஸ்மேன் கால்குலேட் பண்ணுறாங்க. அண்ட் தென் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 வருடம் பொதுவாக கொடுத்துருக்காங்க. இப்போ 25னா 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடம் கொடுத்துருக்காங்க, 30 வயசு வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. அந்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரூ ஆஃப்லைனில் தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், த்ரூ போஸ்டல் வழியாக நீங்கள் சென்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபில்லிங் எப்படின்னு பார்க்கலாம், அதை பின்னாடி சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை வந்து ஒரு போஸ்ட்டில் தான் சென்ட் பண்ணும், ஆர்டினரி போஸ்ட்டாகவும் சென்ட் பண்ணலாம், ஸ்பீட் போஸ்ட்டாகவும் சென்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், த அடிஷ்னல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஜென்ரல் கமிஷனரேட், ஆஃபீஸ் ஆஃப் த பிரின்சிபல் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ், கஸ்டம் ஹவுஸ் நம்பர் 60 ராஜாஜி சாலை சென்னை 600001. ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுடைய அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம்னு சொல்லி பின்னாடி பார்க்கலாம். அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டைப் பண்ணலாம், இல்லைனா ஹேண்ட் ரைட்டிங்லையும் எழுதலாம். அது A4 சைஸில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது அதில் சைன் பண்ணணும், உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும், அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும், மார்க் ஷீட் இருக்கணும், அப்படி ஏஜ் ப்ரூஃப் எவிடன்ஸ் வைக்கணும், அந்த ஏஜ் ப்ரூஃப்காக எவிடன்ஸ் வைக்கணும், அந்த கேட்டகரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும், அந்த எசென்சியல் குவாலிஃபிகேஷனால் சர்டிஃபிகேட் வைக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வைக்கணும். ஸோ என்னெல்லாம் நெசசரி டாக்குமெண்ட்டாக இருக்கோ அது எல்லாமே வைக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 வந்து வைக்கணும், அதில் 1 வந்து ஸ்டாம்ப் பண்ணணும். அண்ட் தென் உங்களுடைய என்வலப் பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் × 12 சென்டிமீட்டர் அப்படின்ற அளவுக்கு அந்த என்வலப் சைஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கம்பல்சரி, இதெல்லாம் கண்டிப்பாக வச்சு தான் நீங்கள் போஸ்ட் சென்ட் பண்ணணும். அண்ட் தென் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கை கொடுத்துருக்காங்க, அந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணணும் வீடியோலேயே காட்டுறேன். ஸோ உங்களுடைய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/6/2023 சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே போஸ்டல் வந்து அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிடணும். அந்த செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குக்கிங் ஃபஸ்ட்டு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைப்பிங் எக்ஸாமினேஷன் இருக்குது, இது பார்த்தா ரெண்டாவது கிளர்க்கு கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா சூட்டபிள் ஸ்கில் டெஸ்ட், இது பார்த்தீங்கன்னா கேண்டீன் அட்டெண்டர். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இருக்குது. ஸோ மூணு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 விதமான டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட்டுக்குலாம் அவங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஃபஸ்ட்டு உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு மெரிட் லிஸ்ட்டு தான் செலக்ட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போஸ்டரில் தான் வந்து ஹால் டிக்கெட் வரும்.
அந்த ஹால் டிக்கெட்டை வச்சு நீங்கள் வந்து போயிட்டு அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும். டெஸ்ட் ஓகே, நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப், இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஹால் டிக்கெட் வந்து உங்களுக்கு போஸ்டல் த்ரூ போஸ்டல் தான் வரும். ஸோ இந்த நீங்கள் தகுதியானையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஹால் டிக்கெட் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் தென் ஸோ நீங்கள் வந்து இந்த ஜாபுக்காக ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபுல் அமௌண்ட்டும் நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சென்னை கஸ்டம்ஸ் ஜோனுடைய அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டில் பாருங்கள், இங்கே லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு இருக்கு பாருங்களா, அந்த லேட்டஸ்ட் நியூட்ல போயிட்டு இருக்கு பாருங்கள். சென்னை கஸ்டம்ஸ் வெப்சைட் ஃபில்லிங் த அவைலபிள் வேகன்சி குரூப் சி. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் கீழே கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க, அண்ட் தென் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க, இங்கே பாருங்கள். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கார்னரில் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் கிளிக்கர், அப்ளிகேஷன் கிளிக்கர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ன்றது ஃபஸ்ட் நம்ம பார்த்தது, அப்ளிகேஷன்ன்றது செகண்ட் ஒன்று. இந்த செகண்ட் ஒன்று கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ரோல் நம்பர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ரோல் நம்பர் வந்து ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதில் எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைட் ஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்ட் அப்ளை பண்ணீங்களோ அதை இங்கே எழுதிடுங்க. அந்த இங்கே பாக்ஸில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுங்கள். ரெண்டு ஃபோட்டோ கேட்டிருந்தாங்க, அட்டாச் பண்ணிவிடுங்க. அந்த தென் உங்களுடைய நேம் வந்து கேட்டிருக்காங்க. நேம் வந்து ஹிந்தியாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள், இங்கிலீஷில் எழுதுறீங்கன்னா ரெண்டாவதில் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் தென் பிளாக் லெட்டர்ஸ் ஒன்றையும் கொடுத்துருங்க. பிளாக் லெட்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, கேப்ஸ் லெட்டரில் தெளிவாக எழுதணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பாக்ஸ்குள்ளே தனித்தனியாக எழுதுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவதாக வந்து உங்களுடைய அப்பா பேர் கேட்டிருக்காங்க, அதையும் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மாவுடைய பேர் கேட்டிருக்காங்க, அதை எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ், இந்த அட்ரஸ் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே தான் எழுதணும், கிளியராக எழுதுங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்குறாங்க. மேலகத்து வந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் இல்லைனா டெம்பரரி அட்ரஸ் இல்லை ப்ரெசன்ட் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து அதை எழுதணும். நீங்கள் மேபி இப்போது ரெண்டல் ஹவுஸில் எங்கேயா இருந்தீங்க, உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து வேறு அப்படின்னா அங்கே எழுதுங்க. இல்லை ரெண்டுமே ஒன்றா இருந்ததுன்னா ரெண்டு இடத்துலையுமே ரெண்டுமே சேமாக எழுதுங்க. ஓகேங்களா? மேலேயும் உங்கள் அட்ரஸ் எழுதுங்க, கீழேயும் அதே சேம் அட்ரஸ் எழுதுங்க. ஓகேங்களா? ரெண்டும் ஒன்றா இருக்கும் பட்சத்தில். இல்லைனா உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் வேறு இருந்ததுன்னா அதை பர்மனெண்ட் அட்ரஸ் கீழே வேறு எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரு, லேண்ட்லைன் நம்பரு வித் எஸ்டிடி கோடோடு எழுதணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய லேண்ட்லைன் நம்பர் எழுதுங்க, ரெண்டாவது உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு டீடெயில் கேட்டிருக்காங்க, ஆதாருடைய நம்பர் எழுதுங்க. இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க, இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. அண்ட் தென் டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த டேட்டு, மந்த்து, இயர் இந்த பாக்ஸ்குள்ளே எழுதணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 3/2/1994 அப்படின்னா 03/02/1994 அப்படின்னு ஃபில் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதை வேர்ட்லையும் எழுதணும்னு சொல்கிறாங்க. இங்கே அங்கே எழுதுத இங்கே வேர்டில் எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஸ் ஆன் க்ளோசிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன், அதாவது அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30/6/2023, அப்போது உங்களோட ஏஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 21 வயசு அப்படின்னா 21 அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அப்புறம் மந்த் வந்து 21 வயசு 10 மாதம் 5 நாள் அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணோம், 10 மாதம் 5 நாட்கள்னா 05 அப்படின்னு எழுதுன்னு சொல்கிறாங்க. அந்த தான் அடுத்த பார்த்து ஜெண்டர். ஜெண்டரில் பார்த்தீங்கன்னா மேல்னா 1 இந்த பாக்ஸில் எழுதணும், ஃபீமேல்னா 2 எழுதணும். அந்த பாக்ஸில் வந்து நம்பர் தான் போடணும், எழுதக்கூடாது. அடுத்த பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி இந்தியன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் எனி இருந்தால் எழுதலாம். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு போஸ்ட்டு கேட்டிருந்தாங்க, பேலன்ஸ் போஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல. ஸோ எஸ்என்சியல் குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th அப்படி மென்ஷன் பண்ண போகிறீங்க, எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, அப்புறம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணது யார், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக அதெல்லாம் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் இதிலேயே பார்த்தீங்கன்னா கீழே பாக்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, இதில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எழுதணும். அதை பார்த்தா ஸ்லாஷ் போட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸு, லென்த் ஆஃப் சர்வீஸு, அப்புறம் எந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணீங்க அதெல்லாம் கேட்டிருக்காங்க, அதை எழுதிருங்க. அப்புறம் டிசைரபிளில் வந்து மேலும் இந்த ஜாபுக்கு சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு மேலும் இந்த ஜாபுக்கு சம்மந்தமான ஏதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ இல்லை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது வேறு ஏதாவது பண்ணியிருந்தால் கூட அங்கே எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி கொட்டிருக்காங்க, உங்களுடைய கம்யூனிட்டி. கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ்சி, யூஆர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க, ரைட், 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஓபிசி கேட்டாங்க அங்கே நம்பர் 3 எழுதணும். ஓகே, அந்த பாக்ஸில் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ 15வது பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மனாக இருந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணுறீங்கன்னா 1 எழுதணும். இதே நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயாக இருந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா 2 எழுதணும். அந்த தென் நீங்கள் 16வது பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மனாக இருந்திருக்கு அப்படின்னா என்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ நாள், எப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, எவ்வளோ நாளாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அது தான் எப்போ நீங்கள் டிஸ்சார்ஜ் வெளியே வந்தீங்க, அந்த தென் எந்த யூனிட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணி வெளியே வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் எக்ஸ்சர்வீஸ்மேனாக இருந்தாலும் எழுதணும், அந்த சிவிலியன் எம்ப்ளாயாக இருந்தாலும் நீங்கள் எழுதணும்.
அடுத்த பார்த்தீங்கன்னா ஐ ஹியர் பி டிக்ளேர் தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் கொடுத்துருக்க எல்லாமே உண்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே சொன்ன தகவல் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கேன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கரெக்ட் அப்படின்ற மாதிரிலாம் டிக்ளரேஷன் எல்லாம் பண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்துருக்கேன். படித்து பார்த்துட்டு இங்கே உங்கள் சிக்னேச்சர் கொடுத்து சைன் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டோடைய தம்ப் இம்ப்ரெஷனை வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே அடிங்க. வச்சுட்டு அப்புறம் உங்கள் பிளேஸு, உங்களுடைய டேட்டு, சரிங்களா, இதை கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டைப் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்து எழுதவும் செய்யலாம். அண்ட் தென் இது ரெண்டுத்தில் ஏதாவது நீங்கள் ஒன்று பண்ணிவிட்டு, இந்த அப்ளிகேஷனாக கூட நான் சொன்னல ஃபஸ்ட்டு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு மேலே என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கான எல்லா எவிடன்ஸ் வைக்கணும், ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ஸோ ஏஜ் ப்ரூஃப்க்கான எவிடன்ஸு, அதுக்கு மார்க் ஷீட் வச்சாவே போதும். ஸோ இந்த மாதிரி அங்கே என்னென்னலாம் கொடுக்க சொல்லியிருந்தோம் அது எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நான் சொன்ன அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுறேங்க. அது 30/6/2023 உங்கள் அப்ளிகேஷன் அங்கே போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த சென்னை கஸ்டம்ஸ் ஜாபுக்கான டீட்டெயில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். மேலும் தகவல் ஏதாவது தேவைப்படனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாக உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கு தெரிவிக்க ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இது போன்ற ஜாப் சம்மந்தமான வீடியோ கூட நீங்கள் தொடர்ந்து பெறணும்னே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே.